ஹாய் ஒருபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய மிக பிரபலமான சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய கொடைக்கானலில் 2019 வருடம் நடந்த ஒரு அதிபயங்கிற அமானுஷி சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்று பார்க்க போகிற இந்த சம்பவத்தில் கொடைக்கானலுக்கு 5 கல்லூரி பெண்கள் சுற்றுலாவுக்கு வந்து அவர்களுக்கான சுற்றுலா கைடாக ஒர்க் பண்ண ஒரு நபருக்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இது. ஸோ இன்று பார்க்க போகிற இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் அப்படியே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாங்க கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷி திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய கொடைக்கானலில் 2019 வருடம் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இது. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சுதர்சன் அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமாங்க, 2019 வருடம் இவர் டூரிஸ்ட் கைடாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. சரி, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2019 வருடம் இந்த சுதர்சன் அப்படிங்கிற மின்னஞ்சலி அனுப்பின இந்த நபர் கல்லூரி எல்லாம் முடிச்சுட்டு என்ன ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காருங்க. அந்த காலகட்டத்தில் கொடைக்கானலில் மிகவும் ஃபேமஸ் அப்படின்னா இந்த டூரிஸ்ட் கைடுக்கு ரொம்பவும் வேக்கன்சி அதிகமாக இருக்குங்க. ஸோ அதை தெரிந்து கொண்ட இந்த சுதர்சன் அப்படிங்கிறவர் கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஒரு டிராவல் ஏஜென்சியில் போய் டூரிஸ்ட் கைடாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்றாருங்க. அப்படி சேரும்போது கிட்டத்தட்ட 2 மாத காலகட்டங்கள் டூரிஸ்ட் கைடுனா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங்கை வந்து சொல்லி கொடுக்குறாங்க அந்த டிராவல் ஏஜென்சி. இந்த சூழலில் 2 மாத காலகட்டம் கழித்து இந்த சுதர்சன் அப்படிங்கிறவருக்கு ஃபஸ்ட்டு பேட்ச், அதாவது முதன் முதலாக டூரிஸ்ட் கைடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குழுவை இவருக்கு சேர்த்து விடுறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்னையிலிருந்து கொடைக்கானலை சுற்றி பார்க்க வந்த கல்லூரி பெண்கள் ஒரு 5 பேருங்க. இவங்க 5 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால இந்த டிராவல் ஏஜென்சியை அணுகி எங்களுக்கு சுற்றி பார்க்க ஒரு நல்ல கைடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த டிராவல் ஏஜென்சி சுதர்சன் அப்படிங்கிற இந்த நபரை முதல் டூரிஸ்ட் கைடாக அந்த குழுவோடு அனுப்பி வைக்கிறாங்க. அதற்கடுத்து இந்த சுதர்சன் அப்படிங்கிறவர் டூரிஸ்ட் கைடாக முதல் முதலாக அந்த கல்லூரி பெண்கள் 5 பேரோடு கொடைக்கானல் இருக்கக்கூடிய நிறைய இடங்களை சுற்றி காமிக்கிறாருங்க. கொடைக்கானலில் மொத்தம் 7 பிளேசஸ் டூரிஸ்ட் வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் போயிருக்கேன். ஒவ்வொரு பிளேஸும் பார்க்குறதுக்கு 1 நாள் ஆகுங்க. கொடைக்கானல் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலாத்தலங்களையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் ஆகுங்க. அந்த சூழலில் தான் இந்த கல்லூரியிலிருந்து வந்த 5 பெண்கள் 3 நாள் பேக்கேஜில் அந்த சுற்றுலாவை சுற்றி பார்க்க சொல்லி சுதர்சன் அப்படிங்கிற இந்த நபர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் நல்லபடியாக இந்த 5 பேரையும் எல்லா சுற்றுலா இடங்களையும் சுற்றி காமிச்சிட்டே வந்துட்டுருக்காருங்க. இந்த சூழலில் முதல் நாள் இந்த சுதர்சனை டூரிஸ்ட் கைடாக மட்டும் பார்த்த அந்த 5 பெண்களில் ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தன்னுடைய அண்ணனுடைய முக ஜாடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன்கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நெருங்கி பழகும்போது அந்த பெண் எந்தவித தவறான எண்ணத்திலையும் பழகலைங்க. தன்னுடைய அண்ணன் மாதிரி நினைச்சுதான் ரொம்ப க்ளோஸாக இந்த சுதர்சன் கிட்ட பழகியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த சுதர்சன் அப்படிங்கிறவரும் தன்னுடைய தங்கச்சியாக நினைச்சுதான் 2வது நாள்லேருந்து அந்த ஒரு பெண் கட்டு மட்டும் ரொம்ப அட்டாச் ஆகியிருந்திருக்காருங்க. அதற்கடுத்து 3 நாட்கள் சென்னையிலிருந்து வந்த அந்த கல்லூரி பெண்கள் 5 பேரும் சுற்றுலாவெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது அந்த பெண்ணினுடைய கைபேசி எண்ணையும் இந்த சுதர்சன் அப்படிங்கிற இந்த நபருக்கு அண்ணனாக நினைச்சு ஒரு டால், ஒரு பொம்மை ஒன்றை ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பெண் சுதர்சனுக்கு கிஃப்டாக கொடுத்த அந்த பொம்மை இதுதாங்க, உண்மையான பொம்மை தாங்க இது. அதற்கடுத்து இவங்களும் அந்த பெண்ணை தங்கச்சியாக நினச்ச காரணத்தினால கிளம்பி போன பின்பும் அடுத்த நாள்லேருந்து அடிக்கடி கைபேசியில் கூப்பிட்டு அந்த பெண்ணுக்கு நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு சகஜமாக பேசிட்டு இருக்காங்க, அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற அந்த உறவு முறையோடு. இந்த சூழலில் அந்த பெண்கள் கொடைக்கானலுக்கு வந்து திரும்பி சென்னைக்கு போய் 1 வார காலகட்டம் அந்த தங்கச்சியாக பழகின அந்த பெண்கிட்ட மட்டும் நல்லா இந்த சுதர்சன் அப்படிங்கிறவர் டெய்லியும் மொபைலில் பேசிகிட்டே இருந்திருக்காருங்க. 1 வார காலகட்டம் கழித்து இந்த சுதர்சன் அப்படிங்கிறவர் அடுத்த குழு, அதாவது சுற்றுலாவுக்கு பேட்சுக்கு வந்த காரணத்தினால டூரிஸ்ட் கைடாக போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு 2 நேரம் மட்டுமே அந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லைங்க. ஃபோன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத விட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபாக இருந்திருக்குங்க. அதற்கடுத்து சரி, அந்த நாள் தான் அப்படியான்னு சொல்லிட்டு அதற்கடுத்து சில நாட்களில் தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பெண்ணினுடைய செல்ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்திருக்குங்க. இந்த நேரத்தில் சுதர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 4 பெண்கள் கூட வந்தாங்க இல்லையா, அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் இவர்கிட்ட இல்லைங்க.
இருந்தாலும் அந்த ஐந்து பெண்கள்ல தங்கச்சியாக பழகின அந்த பெண் டெய்லியுமே ஃபோன் பண்ணி பேசினாலே திடீர்னு எல்லாமே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சில நாட்கள்ல அதை மறக்கவும் ஆரம்பிச்சிருக்காருங்க. இதுல ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண் வந்து சுதர்சனுக்கு கிஃப்டாக கொடுத்த அவங்களுடைய அண்ணன் நினைச்சு கொடுத்தன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பெண்ணினுடைய சொந்த அண்ணன் வந்து ஆல்ரெடி இறந்து போயிருந்தாருங்க. அந்த காரணத்தினாலதான் அண்ணனுடைய முகசாடையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் கிட்ட நெருங்கி பழகிருக்காங்க. இந்த சூழல்ல சுதர்சன் என்ன பண்றாருனா, அந்த பெண்ணையும் தங்கச்சியா நினைச்சமே இரடா திடீர்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய நினைவாக அந்த பெண் கொடுத்த அந்த பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெட்ரூம்லயே வச்சு இரவு நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த காலகட்டத்தில் இருந்து தான் சுதர்சனுடைய வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடும் அளவுக்கு சில அமானுஷ்ய திகில் நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதாவது மொபைல் ரீச் ஆகல இல்லையா, அந்த காலகட்டத்திலிருந்து அடுத்து இரண்டாவது நாளே இந்த சுதர்சன் அப்படிங்கிறவர் டூரிஸ்ட் கைடு ஒர்க்குக்கு போயிட்டு இரவு நேரம் வந்து அவங்களுடைய வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. இவரை பொறுத்தளவு இவருடைய ரூம் வந்து தூங்குவதற்கு தனியாக தாங்க இருந்திருக்கு. இவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வேறொரு அறையில் தூங்குவது வழக்கங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நள்ளிரவு இந்த சுதர்சனுடைய அம்மா யதார்த்தமாக ரெஸ்ட் ரூம் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு எதிர்பாராத விதமாக சுதர்சனுடைய அந்த அறையை வந்து தெரியாதனமாக பார்த்துருக்காங்க. பெரும்பாலும் இவருடைய அறைக்கதவு திறந்தே இருக்குங்க. அந்த நேரத்தில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி வந்த சுதர்சனுடைய அம்மா அவருடைய அறையை பார்த்து பயங்கரமாக கூச்சலிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மிரண்டு எந்திரிச்ச சுதர்சன் மற்றும் அவங்களுடைய அப்பா பக்கத்தில் ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னுடைய தலைமேட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணினுடைய கரிய உருவத்தை பார்த்தேன், அது உன்னையே பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொன்ன உடனே எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அந்த நேரத்தில் இந்த சுதர்சன் அப்படிங்கிறவரை பொறுத்தளவு இந்த பேய் நம்பிக்கையெல்லாம் அதிகம் கிடையாதுங்க. அப்போது இந்த சுதர்சனுக்கு ஒரு சின்ன விஷயம் கிளிக் ஆயிருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவருடைய அறையினுடைய பெட்ரூம் அந்த லைட்டு பக்கத்திலேயே ஒரு டேபிள் இருக்குங்க. அந்த டேபிளில் தான் அந்த பெண் கொடுத்த பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஸ்டாண்டாக நெருக்கிற நிற்கிற மாதிரி வச்சுருந்துருக்காருங்க. அந்த பொம்மையினுடைய நிழலை பார்த்தா அம்மா இப்படி சத்தம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லை, அந்த பொம்மையினுடைய நிழலை பார்த்தா நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மறுபடியும் இரண்டு நாள் கழித்து இன்னும் ஒரு திகிலான நிகழ்வு நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்போதும் போல ஒர்க்குக்கு போயிட்டு வந்த இந்த சுதர்சன் அப்படிங்கிறவரு அவருடைய வீட்டினுடைய அவருடைய பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு லேசாக காய்ச்சல் இருந்திருக்குங்க. அப்படி தூங்கும்போது அவருக்கு காய்ச்சல் இல்லைங்க, எங்கேயோ மலையில் வந்து நனைஞ்சிட்டு வந்த காரணத்தினால இப்படி ஃபீவர் வந்திருக்கு. ஆனால் இந்த ஃபீவர் வந்தது அவங்களுடைய பெற்றோர்களுக்கே தெரியலிங்க. இவர் அனுத்தி கொண்டிருந்ததை பார்த்துட்டு இரவு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பெட்ரூம்லேருந்து ஒரு பெண்மணியினுடைய அழுகுரல் வந்து இவங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்லாவே கேட்டிருக்குங்க. ஏன்னா மகன் ரூமில் ஏதோ ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எந்திரிச்சு போய் பார்க்கும்போது அந்த நேரத்திலையும் அந்த பெண்ணினுடைய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுதர்சனுடைய பக்கத்தில் உட்காந்துட்டு டக்குன்னு இவங்களை பார்த்து விலகி போயிருக்குங்க. மிரண்டு போன இவங்களுடைய அம்மா வேகமாக ஓடி வந்து பையனை எழுப்பி தொட்டு பார்க்கும்போது தாங்க தெரியுது அந்த பையனுக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து மறுபடியும் இந்த உருவத்தை பார்த்து அவங்களுடைய அம்மானால் சொல்லவே முடியலைங்க சுதர்சன் மற்றும் அவங்களுடைய அப்பா கிட்ட. ஆல்ரெடி சொல்லி நம்பவே இல்லையே, மறுபடியும் சொன்னால் அவங்க நம்மளை தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் விட்டாங்க. இந்த சூழலில் சுதர்சனுக்கு வந்த காய்ச்சல் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் போகவே இல்லைங்க. ஒரு வார காலகட்டம் கழித்து ஒரு நாள் டிராவல் ஏஜென்சிக்கு போயிட்டு இரவு ஒரு 10 மணி தோராயமாக கொடைக்கானலிருந்து அவருடைய சொந்த வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காருங்க. கொடைக்கானலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகணுங்க. பெரும்பாலும் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அதாவது உள்ளூர் பர்சனை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இவர் டூ வீலரில் போயிட்டே இருக்கும்போது சைடெல்லாம் இந்த காட்டு பன்றிகள்லாம் வளம் பெறுவது வழக்கங்க. ஆனால் இவங்க அடிக்கடி சந்திக்கக்கூடிய காரணத்தினால ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லிட்டு அதை அந்த வழியாக பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அந்த பாதை வந்து ரொம்ப குறுகலாகவும் ரிஸ்க்காகவும் தாங்க இருக்கும். தெரிஞ்சு தான் போயிருக்காரு. அப்படி போகும்போது இவரை எரியாமல் வண்டி வந்து பஞ்சர் ஆகி சைடில் வந்து விழுந்து கிட்டத்தட்ட 30 அடி பள்ளத்தில் இவர் உருண்டு கீழே போய் விழுந்துட்டாருங்க. ஆனால் 30 அடி பள்ளத்தில் இவர் கீழே உருண்டு போய் விழுந்தாலும் கூட செடி மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருண்டுட்டே போன காரணத்தினால இவருக்கு உயிர் பாதிப்பு வரலைங்க. ஆனால் கீழே விழுந்த அந்த காலகட்டம் கரெக்டாக இரவு 10:30 to 11 தோராயமாக இருக்குங்க. பெரும்பாலும் உள்ளூர் வாசிகளே மாலை ஒரு 7 மணிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துக்கு வந்துருவாங்க. இவர் லேட்டாக போய் அந்த இடத்துல இப்படி விபத்தில் விழுந்த காரணத்தினால யாரும் இவரை காப்பாற்ற கூட வழி இல்லைங்க. இவர் கீழே அந்த 30 அடி பள்ளத்தில் விழுந்தவர் அங்கிருந்து மேலே வர முடியாமல் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த நேரத்தில் தான் இவருக்கு இன்னொரு ஆச்சரியம் நடந்திருக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, யதார்த்தமாக அந்த கொடைக்கானலை சேர்ந்த உள்ளூர் வாசி ஒருத்தர் ஜீப் எடுத்துகிட்டு அவங்க இருக்கக்கூடிய அதே கிராமத்துக்கு இரவு நேரம் டிரைவரோடு போயிட்டு இருக்காருங்க. அப்படி போகும்போது கரெக்டாக இவர் விபத்தடைந்து விழுந்து கிடக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு பெண்மணி டக்குன்னு இந்த ஜீப்பை பார்த்து குறுக்காட்டியிருக்காங்க. ஏன்னா இந்நேரத்துக்கு ஒரு பொண்ணு வந்து அதுவான காட்டுக்குள்ளே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பக்கத்தில் போய் என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஓன்னு அழுது, என்னுடைய அண்ணனோடு வந்தேன், பைக்கிலிருந்து என்னுடைய அண்ணன் கீழே விழுந்து 30 அடி பள்ளத்தில் கிடக்கிறான்,
அவனை காப்பாற்ற முடியல அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நீ எப்படிமா தப்பிச்சு அப்படின்னு கேட்கும்போது பைக்கு கீழே சாயும் போதே நான் குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த கேரட் வியாபாரியும் ஜீப் ஓட்டுநரும் அந்த பெண் சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தை பார்க்கும்போது அங்கே பைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் வெளிச்சம்லாம் தெரியும் இல்லையா, அதை பார்த்து சுதர்சன் அங்கே கிடக்கிறத பார்த்துட்டு கயிறை கட்டி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கள்லாம் சொல்லி சுதர்சனை மேலே தூக்கிட்டு வர்றாங்க. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பெண் வந்து ஜீப்பை குறுக்காட்டி சொன்ன அந்த இடத்துல பள்ளத்தில் இறங்கி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஜீப் டிரைவரும் கேரட்டினுடைய கொண்டு வரக்கூடிய அந்த முதலாளியும் டக்குன்னு திரும்பி பார்த்தா ஜீப்பை குறுக்காட்டி நிறுத்திய அந்த பெண்மணியை காணுங்க. எல்லா பக்கமும் தேடியும் அந்த பெண்ணை காணாத காரணத்தினால இவங்களுக்கு ஒன்றுமே புரியலீங்க. அதற்கடுத்து எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் வந்துடுறாங்க. உடனே இங்கே ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்களையும் காணோம், அவங்க தான் இவங்க கீழே விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு சுதர்சனை தூக்கி மேலே கொண்டு வரலாம் அப்படின் சொல்லிட்டு கீழே இறங்கி சுதர்சனை மேலே தூக்கி கொண்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் அந்த ஜீப்பினுடைய டிரைவர் மற்றும் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் உன்னுடைய தங்கச்சி தான்ப்பா நிறுத்த சொன்னா, அவளை காணம்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் மட்டும்தான் வந்தேன், என் கூட எந்த தங்கச்சியும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் சொல்வதை பார்த்து பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமும்ங்க. இந்த நேரத்தில் இதை கேட்ட உடனே அங்கே சுற்றி இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த ஜீப் டிரைவர் மற்றும் அந்த முதலாளி எல்லாத்துக்குமே உச்சக்கட்ட பயத்துக்கே போயிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்க சொல்வதை கேட்டு சுதர்சனுக்கும் ஒன்றுமே புரியலிங்க. அதற்கடுத்ததாக கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போய் பெரிய அடியெல்லாம் விழுகலைங்க. அந்த பள்ளத்தில் மேலே இவரால் வர முடியல, சின்ன சின்ன அடிகள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வீட்டுக்கு எடுத்து போய் விட்டுறாங்க அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸே. வீட்டுக்கு வந்த சுதர்சன் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க. தெரியாதனமாக அந்த பள்ளத்தில் விழுந்துட்டேன், யாரும் காப்பாற்றாத நேரத்தில் ஜீப்பில் வந்த ஒரு நபரை ஒரு பெண்மணி வந்து குறுக்காட்டி என்னுடைய அண்ணன் கீழே விழுந்துட்டான்னு அழுதுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சொல்லும்போது அவங்களுடைய அம்மா அதற்கு பின்பு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சிச்சு. தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காகவோ அல்லது தன்னுடைய மகனை ஆக்கிரமிப்பதற்காகவோ ஏதோ ஒரு பெண்ணினுடைய ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அடுத்த நாளும் அந்த பெண்ணினுடைய உருவம் தலைமேட்டுக்கு பக்கத்தில் நின்ன விஷயத்தை அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்லும்போது சுதர்சனுக்கு அப்போதும் நம்பிக்கை இல்லைங்க. இந்த நேரத்தில் சுதர்சனே சரி ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்துகிட்டு போய் ரூமில் படுக்க வச்சுட்டு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. பையன் ஏன் நம்பிக்கையெல்லாம் பேசுகிறான்னு தெரியல, ஆனால் பையனை ஏதோ ஒரு பெண்ணினுடைய ஆன்மா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் முடிவெடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மதுரை பாண்டி முனிகோயில் இவங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு தெய்வம் தாங்க. உடனே அந்த கோவிலுக்கு எப்படியாவது கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய இரவு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசின அந்த நிகழ்வை அந்த பெண்ணினுடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறை பெற்றோர்களுடைய அறை பக்கத்திலே இருந்து கேட்டுட்டு இருக்க மாட்டிருக்குங்க. அதற்கடுத்து அந்த ஆன்மாவினுடைய சேட்டை இன்னும் அதிகமாயிருச்சுங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சுதர்சன் பக்கத்தில் போகும்போதே சுதர்சன் சம்மணம் போட்டு உட்காந்து நீ எதற்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் தன்னுடைய நிலை மறந்து பேச ஆரம்பிச்சாருங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. தன்னுடைய மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்மா வந்து இறங்கி பேயாடி இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் சுதர்சனை பாண்டி முனிகோயிலுக்கு கூட்டிகிட்டு போவதற்கு படாத பாடுபட்டுட்டாங்க. ஒரு வழியாக லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சாமியாரினுடைய உதவியோடு மந்திரங்கள் தாயத்தெல்லாம் கட்டி பாண்டி முனிகோயிலுக்கு காரை அரேஞ்ச் பண்ணி கட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்படி போன பின்பு மதுரை பாண்டி முனிகோயிலில் வச்சு ரிச்சுவல் ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த நிகழ்வை செய்யும் போது தான் அதற்கான காரணம் என்ன, சுதர்சனை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஆவி யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாண்டி முனிகோயிலில் அந்த பூசாரி சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே தூக்கி வாரி போட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு முன்பு டூரிஸ்ட் கைடாக ஒரு 5 பெண்கள் வந்தாங்க. 5 பெண்களில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அண்ணனாக நினச்சி சுதர்சனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பெண் கரெக்டாக சுவிச் ஆஃப் ஆச்சு இல்லையா, இவர் கூப்பிட்டு கால் பண்ணி கால் பண்ணி அந்த கால அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் பேருந்தில் இருந்து கீழே விழுந்து விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்காங்க. நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருப்போம், அந்த பெண்ணினுடைய அண்ணன் இறந்து போன காரணத்தினால ஞாபகமாக பொம்மையை கொடுத்தாங்கன்னு சொன்ன இல்லையா, அவங்களுடைய அண்ணனுடைய ஆவி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுதர்சனுக்கு கிஃப்ட்டாக அந்த பொம்மையை கொடுத்த அந்த பெண்மணி தாங்க கல்லூரியிலிருந்து சுற்றுலாவுக்கு வந்த அந்த 5 ஒரு பெண் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா விபத்தாகி இறந்து போயிருக்காங்க. இறந்த பின்பும் கூட சுதர்சனை மறுபடியும் தன்னுடைய அண்ணனாக நினச்சி அட்டாச் ஆகுவதற்காக தாங்க அந்த பெட்ரூமில் 2 முறை காட்சி அளித்ததும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் பள்ளத்திலிருந்து கீழே விழுகும்போது பிஜீப்பை வந்து குறுக்காட்டி காப்பாற்ற சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி பெண்ணினுடைய ஆன்மாதாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சுதர்சன் அந்த ரிச்சுவல் ஸ்டடி பண்ணி முடிச்ச உடனே எல்லாத்தையுமே சொல்லும்போது அவரை எரியாமல் கண்ணீர் பொலபொலன்னு வந்துருச்சுங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பாண்டி முனிகோயில் இருக்கக்கூடிய அந்த ரிச்சுவல் ஸ்டடி பண்ணக்கூடிய நபர் சொன்ன உடனே நம்பிக்கை இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டிராவல் ஏஜென்சிக்கு போயிட்டு பெரும்பாலும் யார் யாரையெல்லாம் டூரிஸ்ட் அந்த இவர் 3 டூரிஸ்ட் கைடாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா, அவங்களோட செல்ஃபோன் நம்பர்ஸ்லாம் டிராவல் ஏஜென்சியில் வாங்கிக்குவாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நடந்த விஷயத்தை சொல்லி அந்த 5
இந்த ஒரு பெண்ணோட காண்டாக்ட் நம்பர் தான் இவர்கிட்ட இருக்கு. மீதமுள்ள நான்கு பேர்ல ஒரு காண்டாக்ட் நம்பர் எடுத்து கூப்பிட்டு கொடைக்கானல் நான் டூரிஸ்ட் கைடா வந்துடலாமா சுதர்சன், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய அந்த அஞ்சல ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுதர்சன் கிட்ட அழுதுகிட்டே விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா உங்களோட தங்கச்சி மாதிரி நினச்சி கிஃப்ட்டை கொடுத்த அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா விபத்தில் பேருந்துலேருந்து தவறி விழுந்து இறந்து போயிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டி முனி கோயில் பூசாரி சொன்ன மாதிரி அப்படியே சொல்கிறாங்க. இந்த நிகழ்வை என்னால் மறக்கவே முடியல பிரதர். அதற்கு பின்பு என்னுடைய பெற்றோர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய ஆன்மா மேலே இரக்கம் வந்துருச்சு. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா இவரை தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு பண்ணலீங்க. அப்படி இவரை கொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பள்ளத்திலிருந்து கீழே விழுகும்போது இவரை காப்பாற்றுவதற்காக ஜீப்பை வந்து குறுக்காட்டி அந்த விஷயமெல்லாம் செஞ்சுருக்காது. அதே நேரத்தில் இவரை ஏன் பேயாடுற மாதிரி உள்ளே இறங்கி பிரச்சனை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பாண்டி முனி கோயிலுக்கு போனால் அந்த ஆன்மாவையும் அதாவது இறங்கியிருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய ஆன்மாவையும் சுதர்சனையும் பிரிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதையெல்லாம் செய்ய விடாமல் தடுக்கதாங்க இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த பெண்ணினுடைய ஆன்மா செஞ்சு சுதர்சனுடைய உடம்புல இறங்கி மிரட்டியிருக்குங்க. ஆனால் இதையெல்லாம் தெரிஞ்ச பின்பு சுதர்சனுக்கு அந்த பெண்ணினுடைய ஆன்மா தன்னுடைய இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவர் மனசுக்குள்ளே நினச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஆனால் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அதை அக்செப்ட் பண்ணாமல் ரிச்சுவல் ஸ்டடி பண்ணி அந்த பெண்ணினுடைய ஆன்மாவையும் சுதர்சன்கிட்டிருந்து பிரித்து விட்டுருக்காங்க. ஆனால் இப்போதும் அந்த பெண்ணை நான் தங்கச்சியாக தான் நினைக்கிறேன், அந்த பெண் இறந்து போனாலும் எப்போதும் என்னுடைய தங்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கொடுத்த அந்த பொம்மையை இன்னும் அந்த பெட்ரூமில் தான் வச்சுருக்காங்களா அவங்க. ஆனால் பாண்டி முனி கோயிலுக்கு போயிட்டு வந்த பின்பு தங்கச்சியாக நினச்ச அந்த பெண்ணினுடைய ஆன்மாவை மறுபடியும் என்னால் கம்யூனிகேட் பண்ணதே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவம் 2019 நடந்தது பிறகு கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் ஆயும் கூட அந்த தாக்கம் என்னை விட்டு போகவே இல்லை, எப்போதும் இறந்தாலும் அவை என்னுடைய தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை இதோடு சொல்லி முடிச்சாருங்க. ஸோ இந்த சம்பவத்திலிருந்து நாம் சொல்ல வேண்டியது என்ன சொல்லி பார்த்தா இந்த பேய்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் சொல்வது உண்மைதாங்க. குட் ஸ்பிரிட் பேட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மாக்களில் 2 வகை இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கல்லூரி பெண்ணாக இருந்து இந்த சுதர்சனை காப்பாற்ற வந்த இந்த பெண்ணினுடைய ஆன்மா குட் ஸ்பிரிட்டாக தாங்க, புனித ஆத்மாவாக தாங்க இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சகஜமாக பேசினாவே காதல் அப்படிங்கிற அந்த வலையில் விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பது, நான் கூட அப்படி தாங்க நினைப்பேன். ஆனால் அதையும் மீறி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தங்கையாகவோ அண்ணனாகவோ ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய இந்த நிகழ்வை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது. ஸோ இன்று பார்த்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானிஷி எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.